வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் பத்தி தான் பேச போறோம். ஸ்ட்ரெஸ் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் தான். இது வந்துட்டு பஸ்டியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th அந்த மாதிரிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த பிம்பிள்ஸ் அக்னி ப்ராப்ளத்தால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பேலன்ஸ் டயட் எடுத்துக்காததுனால, கரெக்டான வாட்டர் இன்டேக் இல்லாததால், இன்னும் ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாததால், இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சிவியராக வந்துருச்சுன்னா இது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இந்த மாதிரி பிரச்சனையில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு டயட், ஹைஜீனிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த பிம்பிள்ஸை ரிடியூஸ் பண்ண முடியும். ஒரு 1 வீக் நம்ம வந்து ஃப்ரூட் டயட், வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே நம்ம எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், பைனாப்பிள், பீச், பியர், போமிக்ரானேட், இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே இதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பனானாஸ்லாம் வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நீங்கள் எல்லாமே ஒரு 3 hours இன்டர்வல்ஸில், இது ஜூஸ் ஆகவோ இல்லை ஃப்ரூட் சாலடாகவோ இல்லை ஒரு உங்களுக்கு ஃப்ரூட்ஸாக வெறும் ஃப்ரூட்ஸாக சாப்பிட பிடிச்சதுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். ஒரே நான் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்க எனக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் கூட எடுத்துக்கலாம். இந்த 7 days நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த உங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் இந்த ஃப்ரூட் டயட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வெல் பேலன்ஸ் டயட் நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆப்பிள், ஒரு கப் பால், அதோட சேர்த்து வந்து வேணும்னா சப்பாத்தி நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா நாளும் வந்துட்டு இதே ஆப்பிள் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸும் ப்ளஸ் மில்க் எடுத்துக்கலாம். அதோட நீங்கள் நட்ஸ் அந்த மாதிரி வேணால் கூட எடுத்துக்கலாம். 11 o'clock என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ் இல்லை கிரேப் ஜூஸ், இந்த மாதிரி பொமிக்ரானட் ஜூஸ் இல்லை வந்துட்டு கிரேப் ஃப்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க. 11:30 or 12 அந்த டைமிங்கில் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பவுல் சாலட் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சாலட். இதில் கேரட், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 12:45 to 1 நீங்கள் வந்துட்டு ஒரு உங்களோட லன்ச் எடுத்துக்கலாம். லன்ச்சில் வந்து நீங்கள் சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌன் ரைஸ், அதோட நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஆனால் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஆயிலி ஃபுட்டு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். எனக்கு ஜூஸும் தேவைப்பட்டால் நீங்கள் குடிக்கலாம், இல்லை வாட்டர் எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்துட்டு ஒரு எல்லாரும் காஃபி குடிக்கிற டைமில் நீங்கள் காஃபி டீ எடுக்க வேணாம், ஜூஸ் குடிக்க பிடிச்சா ஜூஸ் குடிக்கலாம், இல்லை ஒரு வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 7 to 8 உங்களோட டின்னர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த டின்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எடுத்துக்கலாம், இல்லை வீட் பிரெட் எடுத்துக்கலாம், இல்லை ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரைஸ் சப்பாத்தி இதெல்லாம் வேண்டாம்னா பாயில்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்து அதை வந்து பெப்பர் அண்ட் சால்ட் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா பால் குடிச்சுக்கலாம். இந்த டயட் சார்ட் இதை வந்து நீங்கள் ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட பிம்பிள்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களோட ஸ்கின் டைப் என்ன, உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம் அது என்ன டைப் ஆஃப் ஆக்னி, அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கேட்டு. ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு, சுகர் இன்டேக் இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் நமக்கு பிம்பிள்ஸ் ஆக்னி ப்ராப்ளம் வருது. அதனால நம்ம மேக்ஸிமம் கம்மி பண்ணிக்கலாம். அதோட நம்ம வந்து டெய்லி அல்சர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறவங்கனா டெய்லி வந்து இந்த ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க 1 cup லைம் ஜூஸ் குடிக்கிறது, மார்னிங் நீங்கள் எழுந்த உடனே 1 cup வார்ம் வாட்டர் குடிக்கலாம். இது வந்து ஏர்லி மார்னிங் டெய்லி நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனால் சிவியர் ப்ராப்ளமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து க்யூர் ஆக முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த டயட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தியான விஷயங்கள் இருக்கு பேசலாம். ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி, டேக் கேர்.